ராஜாவின் சம்பளம். முன்பொரு காலத்துல நம்ம பாரத தேசத்துல பங்க் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் இருந்தது. மலைகளையும் அடர்ந்த காடுகளையும் உடையதா இருந்தது அந்த நிலம். பச்சை பசேல்னு பார்க்க ரொம்ப அழகா இருந்த அந்த இயற்கை கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும். அந்த நிலத்தை சேர்ந்த மக்கள் கடுமையான உழைப்பாளிகள். அந்த ராஜ்யத்துல மணராமா அப்படிங்கிற புரோகிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பெருந்தன்மையானவர் மட்டும் இல்ல, ரொம்ப எளிமையானவரும் கூட. அவர் மதிப்போடவும் அவரோட வேலைய கொஞ்ச கூட பேராசைப்படாமலும் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே செஞ்ச வேலைக்கு தகுந்த ஊதியத்தோட தான் வீட்டுக்கு போவாரு. ஆனா அவரோட மனைவி யசோதா கொஞ்சம் பேராசைப்படுறவங்க, கொஞ்சம் வசதியா வாழ விரும்புறவங்க. அவங்களுக்கு நல்ல உடைகள் பிடிக்கும், உயர்ந்த சமூகத்துல நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சாங்க. ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கும் போது புதுசா வந்திருக்கிற ராஜா தான தர்மங்களை பண்றவரு அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. அவர்கிட்ட யாரு போனாலும் வெறும் கையோட அவங்க திரும்பவே மாட்டாங்க. இத கேள்விப்பட்ட உடனேயே அவங்க புரோகிதர்கிட்ட போனாங்க. இந்த நாட்டோட ராஜா ரொம்ப தாராள மனசு கொண்டவரா, அவரை போய் பாருங்க, நிச்சயமா அவர் உங்களுக்கு கை நிறைய பொக்கிஷத்தை கொடுப்பாரு. ராஜாக்கள் தான தர்மம் பண்றது அவங்க பாவத்தை போக்கிக்கிறதுக்கு, அதனால அந்த பாவப்பட்ட காசு நமக்கு வேண்டாம். ஆனா அவரோட மனைவி அத கொஞ்சம் கூட கேக்கல. அவரை உடனடியா போய் அவரோட அதிர்ஷ்டத்தை பாக்கும்படி சொன்னாங்க. அவரு நேரா ராஜா கிட்ட போனாரு. ராஜா அவரை வரவேற்று அவருக்குரிய மரியாதையும் செலுத்தினாரு. சொல்லுங்க புரோகிதரே, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? மகாராஜா, எனக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. நீங்க எனக்கு 4 நாணயங்கள் கொடுத்தா போதும். அது நீங்க சுயமா சம்பாதிச்சதா இருக்கணும். 4 நாணயம் கேக்குற நீங்க உண்மையிலேயே வித்தியாசமானவருதா? என்கிட்ட வர்றவங்க தங்கம், வைரம், வைடூரியம் இதத்தான் கேப்பாங்க. இவ்வளவு சின்னதா கேட்டு நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க? அதனால திரும்பவும் நீங்க வேற ஏதாவது கேளுங்க. இல்ல வேண்டாம் மகாராஜா, எனக்கு உங்க பொற்காசுகள் வேண்டாம். நீங்க என்கிட்ட பாவத்தை குடுக்கறீங்க. எனக்கு வேண்டியது 4 நாணயங்கள் தான். அது நீங்க சுயமா வேர்வை சிந்தி சம்பாதிச்சதா இருக்கணும். எனக்கு இத தவிர வேற எதுவும் தேவையில்லை. மணராமா சொன்னதை கேட்டு தர்பார்ல இருந்த எல்லாரும் வாய் அடைச்சு போயிட்டாங்க. ராஜாவுக்கோ ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் ஆலோசிச்சதுக்கு பிறகு அவரு, சரி சரி, நீங்க ஆசைப்பட்டது ஏன்னா தாரு, ஆனா அதை நீங்க என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நாளைக்கு மறுநாள் தான் வரணும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மணராமா அவர் வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி ஆர்வத்தோட வந்து, ஆமா மகாராஜா உங்களுக்கு என்னங்க கொடுத்தாரு? என்ன, அவரு 4 மறுநாள் அரசபைக்கு வர சொல்லி இருக்காரு. அற்புதம். அப்படின்னா அவர் உங்களுக்கு நிறைய சன்மானம் கொடுக்க போறாரு. கொஞ்சமா சன்மானம் கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கே அவர் கொடுத்திருப்பாருல்ல. அதே நேரத்துல ராஜா எப்படி தானா 4 காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருந்தாரு. தானா அவருக்கு சம்பாதிக்க தெரியாது, எப்பவும் மத்தவங்களதான் வேலை செய்ய சொல்லுவாரு. அவர் ஒரே குழப்பத்துல இருந்தாரு. இதை எப்படி செய்யறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இரவு முழுக்க இத பத்தியே நினைச்சிட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில குளிச்சு முடிச்சிட்டு கிழிந்த ஆடைகளை போட்டுட்டு மாளிகைய விட்டு வெளியில வந்தாரு. அவரோட ராஜ்யத்தை சுத்தி பார்த்த அவரு நேரா ஒரு ஆளு அவன் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கறத பார்த்தாரு. அவங்க கிட்ட, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தண்ணி தூக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? ஏன்னா என் வீட்டுல குழாய் இல்ல, நான் தெருமுனையில இருக்கிற குழாயில இருந்து தான் தண்ணி புடிச்சிட்டு வரேன். ராஜாவும் சம்மதிச்சாரு. உடனே அந்த ஆளு ஒரு மண்பானைய கொடுத்தான். அது நிரம்ப தண்ணிய பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புனா. ராஜா இதுவரைக்கும் இந்த மாதிரி கடுமையா உழைச்சதே கிடையாது. கொஞ்ச நேரம் தண்ணிய தூக்கிட்டு வந்து அந்த ஆள் கிட்ட கொடுத்ததும் அவர் பயங்கர சோர்வடைஞ்சிட்டாரு. இந்த வேகத்துல நீ வேலை பார்த்தா குழாயில தண்ணி நின்னு போயிடும். அதுக்கப்புறம் என் வீட்டுல தண்ணியை நிரப்பவே முடியாது. அதனால சீக்கிரம் போய் கொண்டு வா. இல்ல முடியாது. உன்னை நான் வேலைக்கு வச்சு மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டேன். நீ சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஒத்து வருவியே தவிர கடுமையா உழைக்க தகுதியே இல்ல. இந்த நீ செஞ்ச வேலைக்கு 4 நாணயங்கள் தான் தர முடியும். இந்த வேலைக்கு நீ தகுதியானவனே கிடையாது. பத்தாததுக்கு என் பானைய வேற உடைச்சிட்ட. அந்த 4 காசை வாங்கிக்கிட்டு ராஜா சோர்வோடவும் சோகத்தோடவும் தன்னோட மாளிகைக்கு போனாரு. அவரோட உடல் முழுக்க வலியா இருந்தது. கைகள்ல சிராய்ப்புகளும் இருந்தது. ஆனா எப்படியோ அவரோட வேர்வைய சிந்தி 4 காசு சம்பாரிச்சிட்டாரு. அது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சிய தந்தது. மறுநாள் அரசவை கூடினதும் மணராமா அங்க வந்து ராஜாவை கும்பிட்டாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி இந்த 4 நாணயங்களை சம்பாதிச்சிருக்கேன்.
என்ன நீ முழுசா நம்பலாம்? இந்த நாலு நாணயங்கள் நான் சுயமா சம்பாதிச்சது. ராஜா, இந்த நாலு நாணயங்களை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன்னா இத நேர்மையா நீங்க உழைச்சு சம்பாதிச்சிருக்கீங்க. அங்க வீட்ல யசோதா பண்டிதரோட வருகைக்கு காத்துக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் பெரிய பொக்கிஷங்களை கொண்டு வருவாருன்னு கற்பனையில இருந்தா. மனராமா வீட்டுக்கு வந்தாரு. அவரோட தோல் பையில இருந்து அந்த காசுகளை வெளியில எடுத்தாரு. இங்க பாத்தியா, மகாராஜா சுயமா சம்பாதிச்சு நாலு நாணயங்கள் கொடுத்தாரு, புடி. இத பார்த்த யசோதா பயங்கர கோபமும் ஏமாற்றமும் அடைஞ்சா. அந்த நாணயங்களை எடுத்து கோபத்தோட துளசி மாடத்துல தூக்கி வீசினா. இவரை கட்டிக்கிட்டு நான் இதெல்லாம் ஆசைப்பட்டிருக்கவே கூடாது. நச்சரிச்சுக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் இருக்க இந்த சூழ்நிலை அவருக்கு பழக்கப்பட்டதுதான். சில நாட்களுக்கு பிறகு துளசி மாடத்திலிருந்து அழகான சின்ன சின்ன செடிகள் வளர்ந்தது. அது பார்க்க அழகாவும் வலிமையாவும் இருந்தது. அதனால அந்த மனைவி அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தா. ரொம்ப சீக்கிரத்துல அழகான தங்க நிறத்துல பூக்களும் வளர்ந்தது. கண்ணை பறிக்கிற மாதிரி சின்ன சின்னதா கண்ணை பறிக்கிற மாதிரி தானியங்கள் இருந்தது. அது அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. மாலை நேரத்துல அந்த தானியங்கள் உதிர்ந்து துளசி மாடத்துல இருந்தது. அது எல்லாத்தையும் யசோதா எடுத்து வீட்டுல மூளையில இருந்த கூடைக்குள்ள போட்டு வச்சா. அத தூக்கி போட அவளுக்கு மனசே வரல. ஏன்னா அது பார்க்க அழகாவும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போலவும் இருந்தது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு காய்கறி விக்கிற பெண் அங்க வந்தா. யசோதா அவங்க கிட்ட சில காய்கறிகளை வாங்கிக்கிட்டு பணத்துக்கு பதிலா அந்த செடியில விளைந்த சில பழங்களை கொடுத்தா. ஓ, என்னமா இது? இது கண்டிப்பா காசு இல்ல, ஆனா பாக்க அற்புதமா இருக்கு. இத நால்புற பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் இத எடுத்துட்டு போலாமா? ஓ, கண்டிப்பா. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அந்த காய்கறி பெண் வராலோ யசோதா அவளுக்கு மின்னற தானியங்களை கொடுத்தா. சில மாதங்களுக்கு பிறகு ராஜாவோட மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது. அப்போ இளவரசிக்கு இரட்டை முத்துக்களால ஆன மாலைய செய்ய தேர்ந்த முத்துக்கள் தேவைப்பட்டது. அரசவை ஆட்கள் முத்துக்களை தேடி போகும்போது வினோதமான சரியான அளவில்லாத முத்துக்கள் மளிகை கடையில இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா மளிகை கடையில முத்துக்கள் இருக்கிறதா அப்படின்னு அரசவை ஆட்கள் சந்தேகப்பட்டாங்க. சரி, சும்மா பாக்கலான்னு அவங்க அங்க போனாங்க. அந்த மளிகை கடைக்காரர் தான் வச்சிருந்த பெட்டிக்குள்ள இருந்து சில முத்துக்களை எடுத்து காமிச்சாரு. அது பார்க்க தரமான முத்துக்களா தெரிஞ்சது. ஆமா, இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? தினமும் எங்க வீட்டுக்கு ஒரு காய்கறிக்காரி காய்கறிகளை விற்க வருவா. அவகிட்ட இருந்துதான் நான் இது எல்லாத்தையும் வாங்கினேன். ஏன்னா இதோட மதிப்பு என்னன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. அரசவை ஆட்களுக்கு இது ஆர்வத்தை தூண்டுச்சு. அந்த காய் விக்கிற பெண் கிட்ட போய் கேட்டதுல அது ஒரு புரோகிதர் வீட்டுல இருந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னான். அரசவை ஆட்கள் இத ராஜா கிட்ட சொன்னாங்க. போய் அந்த பண்டிதரை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. மனராமா அங்க வந்ததும் ராஜா இன்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஓ, நீயா? என்னால நம்பவே முடியல. எப்படி இருக்க? அது மட்டும் இல்லாம எனக்கு சில முத்துக்கள் கிடைச்சிருக்கு. அது உன்னோடதுன்னு நான் இப்ப கேள்விப்பட்டேன். என் வீட்டுல துளசி மாடம் இருக்கு. அதுல நாலு அழகான செடிகள் இருக்கு. தினமும் சாயந்தரம் அந்த செடிகள்ல இருந்து இது எல்லாமே கீழே உதிரும். என் மனைவி அத சேகரிக்கிறதுக்குள்ள ரொம்பவே சோர்ந்து போயிடுவா. சரி, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தாராளமா வச்சுக்கோங்க. ராஜாக்கு குழப்பமா இருந்தது. இந்த பண்டிதருக்கு மூளை குழம்பிடுச்சோன்னு நினைச்சாரு. இது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு. ஆனா இது முத்துக்கள் கடலுக்கு அடியில கிடைக்க தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இது மரத்துல வளரும்? அந்த புரோகிதர் ராஜாவை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்போ சில தங்க முத்துக்கள் அந்த துளசி மாடத்துல கீழே விழுந்து கிடந்தது. சில தானியங்கள் செடியிலேயே மின்னிக்கிட்டு இருந்தது. அது சரி, உனக்கு இதோட விதை எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? மனராமா சரின்ற மாதிரி தலையாட்டி அவருக்கு பதில் சொன்னாரு. நாம இந்த விதைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இத தோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ துளசி மாடத்துக்கு நடுவுல அவங்க தோண்டி பார்த்தாங்க. அவரே ஆச்சரியப்பட்டு இந்த நான்கு செடிகளும் அந்த நான்கு நாணயங்கள்ல இருந்து வளர்ந்ததுங்கறத தெரிஞ்சுகிட்டாரு. நீங்க மகாராஜா கிட்ட இருந்து நாலு நாணயங்கள் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுதாங்க இது. அதைதான் நான் இதுல தூக்கி எரிஞ்சேன். மனராமா நடந்த கதைய ராஜா கிட்ட சொன்னாரு. ராஜா அத கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. ஒரு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கே இவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் போது
நாள் பூரா நான் உழைச்சேன்னா எவ்வளவு அற்புதங்கள் எனக்கு நடக்கும். மகாராஜா திரும்பவும் அவரோட மாளிகைக்கு வந்ததும் ராணி கிட்ட போனாரு. நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்த. தங்க பூக்கள் பூக்குற செடிய பத்தி கேள்விப்பட்டதும் ராணி கூட ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நான்கு நாணயங்களையும் அவர் எப்படி சம்பாரிச்சாருன்னு கேட்டதும் இன்னும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, நீங்க வேலை செஞ்சீங்களா? என்ன, பங்கட் நாட்டோட மகாராஜா எல்லாருக்கும் தண்ணி பிடிச்சு குடுத்தீங்களா? தயவு செஞ்சு சிரிக்கிறத நிறுத்து. இங்க பாரு, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. என்னோட சொந்த உழைப்புல நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன? இப்போ நான் வேலை பார்க்க போறேன், அதனால என் வேலைக்கு ஏத்த ஊதியத்தை நீ தான் கொடுக்கணும். மத்தவங்க வேலையோட ஒப்பிட்டு பார்த்து சரியான சம்பளத்தை நீ கொடுக்கணும். ராணி இத கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ராஜாக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாங்க, ஆனா ராஜா பிடிவாதமா இருந்தாரு. ஓ, உங்க முடிவை மாத்தவே முடியாது. எப்படி பார்த்தாலும் நான் கடைசியில கொடுக்க போறது உங்களுடைய காசுதான். மாளிகையில வேலை செய்த வேலையாட்கள் கூட அவங்களோட ராஜா சேர்ந்து வேலை செய்யறத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சாங்க. அவர் வேலை செய்யும் போது செய்யற சில சிறு சிறு தவறுகளை பார்த்து எல்லாரும் சிரிக்கவும் செஞ்சாங்க. ஆனா இது மொத்த ராஜ்யத்துக்கும் தெரிய வந்தது. இது அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த கத்து கொடுத்தது. ஓ, பாதியிலேயே இந்த வேலைய விட கூடாது. ராஜாவாலேயே முடியும்னா என்னாலயும் முடியும். யசோதா கூட அவ என்ன வச்சிருக்காளோ அத வச்சு திருப்தி அடைய ஆரம்பிச்சா. குறை சொல்றதையும் நிப்பாட்டிட்டான். அதனால மனராமா சந்தோஷமான அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்தாரு. கடுமையான உழைப்பு தான் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையோட மதிப்பை சொல்லி கொடுக்கும்.